ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தில் எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய திருடர்கள் அப்பப்போ வந்துட்டு அந்த நகரத்தில் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மக்களோட மனநிம்மதி குறைய ஆரம்பிச்சிடுச்சு. எப்போவுமே பயத்திலே வாழ்கிற அந்த சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இப்போ புதுசாக ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அந்த தலைவர் மக்களோட இன்னல்களை போக்குறதுக்காக ஒரு முடிவு ஒன்று எடுக்கிறாரு. அது என்ன அப்படின்னா, அந்த நகரத்தை சுற்றி ஒரு சுற்றுச்சுவர் எழுப்புறாரு. அந்த சுற்றுச்சுவர் எழுப்பி ரொம்ப அதிகமான பாதுகாப்புகள்லாம் போடுறாரு. யார் உள்ளே நுழையணும் அப்படின்னாலுமே அந்த நுழைவாயிலில் ரெண்டு காவலர்களை நியமிச்சிட்டாரு. அவங்கள தாண்டி தான் அவங்க உள்ளே வர முடியும். உண்மையிலேயே அந்த நகரத்துக்கு யாராவது தேவையானவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும், தேவையில்லாத நபர்கள் யாருமே உள்ளே வர முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுருச்சு. இப்போது ரெண்டு காவலாளிகள் எப்போவுமே அந்த கதவுக்கு பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. யார் வந்தாலுமே விசாரிச்சுட்டு தான் உள்ளே அனுப்பி விடுவாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு சமயம் ஒரு வாலிபர் குதிரையில் ரொம்ப வேகமாக வந்தார். வந்தவர் அந்த கதவுக்கு முன்னாடி நிற்கிறாரு. அந்த நுழைவாயில் இருக்கிற ரெண்டு காவலர்களுமே இவர் விசாரிக்கிறதுக்காக போகிறாங்க. உடனே அந்த வாலிபருமே குதிரையிலேருந்து இறங்கி வராரு. வந்துட்டு ஒரு காவலாளிகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த காவலாளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதான மனிதர், நிறைய அனுபவம் உள்ள ஒரு மனிதர். அவர்கிட்ட இந்த இளைஞர் வந்து பேசுகிறாரு. ஐயா, நான் இந்த ஊருக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த காவலாளி சொல்கிறாரு, ஏன்ப்பா எதனால் இந்த ஊருக்கு வரணும்னு ஆசைப்பட்ற? இந்த ஊரில் வந்து நீ ஏதாவது தொழில் பண்ண போறியா, இல்லை யாரையாவது பார்க்கறதுக்கு போறியா, இல்லை இந்த ஊர்லேயே வந்து குடியமர போறியா, என்ன காரணத்துக்காக நீ ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைங்கய்யா, நான் இப்போ இருக்கிற ஊரில் நிலைமை சரியில்லை, அதனால் அந்த ஊரை காலி பண்ணிக்கிட்டு இந்த ஊரில் நிம்மதியாக வந்து வாழலாம்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே வந்து வீடெலாம் பார்க்கலாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவர் இந்த மனிதர்கிட்ட, அப்படியாப்பா, அப்போ நீ ஒன்று சொல், நீ இருக்கிற ஊரில் என்ன பிரச்சனை, அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி, அதை முதல்ல சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அந்த இளைஞர் சொல்கிறாரு, அதை ஏன் ஐயா கேட்குறீங்க, நான் இருக்கிற ஊரில் ஒரே ஒரு மனிதர்கள் கூட சரியாகவே இருக்கிறது கிடையாது, பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, அங்கே போட்டி பொறாமை அதிகரிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்குது, அங்கே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையே கிடையாது, எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை, மதச்சண்டை, ஜாதி சண்டை, இல்லை வேறு ஏதாவது புதுசு புதுசாக பிரச்சனையை உண்டு பண்ணி அங்கே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இதனால் என்னால் நிம்மதியாகவே வாழ முடியலை, அதனால தான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், என்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரில் வந்து செட்டில் ஆகலாம் முடிவு பண்ணியிருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள் ஐயா இந்த ஊர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரியவர்கிட்ட அந்த இளைஞர் வந்து கேட்குறாரு. உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, அட நீ வேறப்பா, நீயே வந்து அந்த ஊரில் மனநிம்மதி இல்லைங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கு வரேன், ஆனால் இந்த ஊரில் இருக்கிற மக்கள், நீ அந்த ஊரில் பார்த்தியா, அவங்களோட ரொம்ப மோசமாக இருப்பாங்க, இங்கேயுமே எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க, இந்த போட்டி பொறாமை அப்படிங்கிறது இந்த ஊர்லேயுமே ரொம்ப அதிகம், அதனால் நீ ஒன்று பண்ணு, பேசாமல் வேறு எங்கேயாவது வீடு பார்த்துட்டு போ, அப்படி இல்லைன்னா நீ அதே ஊரில் கூட இருந்துரு, ஆனால் இந்த ஊருக்கு மட்டும் வந்துடாத, அந்த ஊரில் எப்படி மக்கள் இருக்காங்களோ அதே மாதிரி அதோட பல மடங்கு அதிகமான குணங்களோட தான் இந்த ஊர்லேயும் மக்கள் இருக்காங்க, நீயே மனநிம்மதி இல்லாமல் மனநிம்மதியை தேடி இங்கே வந்துக்கிட்டு இருக்க, இங்கே வந்தால் கண்டிப்பாக உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது, தயவு செஞ்சு நீ போப்பா, வேற எங்கேயாவது போய் இடம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞரை அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. இப்போ இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே இன்னொரு காவலர் பக்கத்துலேருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. அவர் யோசிக்கிறாரு, என்னாச்சு இந்த காவலருக்கு, ஏன் இந்த மாதிரி ஊரை பற்றி தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னொரு இளைஞர் அந்த பக்கமாக வராரு. வந்தவர் எப்பவும் போல் இந்த காவலாளிகள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த இளைஞருமே இந்த ஊருக்குள்ளே போகணும், அதுக்காக தான் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த வயதான அந்த காவலாளி அந்த இளைஞர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா என்ன விஷயம், எதுக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, ஐயா நான் வந்து பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்கேன், இந்த ஊரில் தங்கி இங்கே தொழில் பண்ணலான் இருக்கேன், நீங்கள் இந்த கதவை திறந்து விட்டீங்கன்னா நான் உள்ளே போயிட்டு எங்கே கடை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞர் அவருடைய மனசில் இருக்கிற கருத்தை சொல்கிறாரு. இப்போ உடனே அந்த காவலாளி சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு, அப்படியாப்பா உனக்கு என்ன கல்யாணம் ஆகிடுச்சா, குழந்தை குட்டியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஆமாங்கய்யா எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இரண்டு குழந்தைகள் இருக்காங்க,
அவங்கெல்லாம் வந்து அதே ஊரில் பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுட்டு தான் நாங்கள் வந்து தொழில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ உடனே அந்த காவலாளி அவர்கிட்ட கேட்குறாரு, அப்படியாப்பா நீ ஏன் உன்னுடைய குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து இங்கே தொழில் பண்ணணும், பேசாமல் நீ இருக்கிற அந்த ஊர் இருக்கு பார்த்தியா அந்த ஊர்லேயே தொழில் பண்ணலாமே, ஏன் அந்த ஊரெல்லாம் மக்கள் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளைஞர் சொல்கிறாரு, நீங்கள் வேறங்கய்யா, எங்கள் ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே ரொம்ப தங்கமான மனிதர்கள், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி உடனே ஓடி வந்துடுவாங்க, எங்கள் ஊரில் எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக தான் இருப்போம், ஆனால் என்ன எங்கள் ஊரில் நான் தொழில் பண்ணுறதுக்கான அந்த சூழ்நிலை சரியாக இல்லை, நான் விற்கிற அந்த பொருளை அங்கே வாங்கிறதுக்கு அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் கிடையாது, அது ஒரே காரணத்துக்காக தான் என்னுடைய சுற்றம் நட்பு எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த ஊரில் வந்து தொழில் பண்ணலான் இருக்கிறேன், அதுவும் என்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாமே அங்கேயே தான் இருக்கிறாங்க, ஏன்னா அங்கே இருக்கிற இடம் அவ்வளோ நல்ல இடம், அங்கே இருக்கிற சுற்றத்தாருமே அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிறாங்க, அதனால் நம்பி அவங்கள அங்கே விட்டுட்டு நான் தொழில் பண்ணலான்னு வந்திருக்கேன், இதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னுடைய குடும்ப வறுமை தானங்க ஐயா, அந்த வறுமையை போகணுங்கிற காரணத்துக்காக தான் நான் தொழில் பண்ணல வந்திருக்கேன், இப்போ நான் கொஞ்சம் காசு சம்பாதிச்சுட்டு ஒரு சில வருடங்கள் கழித்து மறுபடியும் சொந்த ஊருக்கே போயிடுவேன், அங்கே போயிட்டு என்னுடைய குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கஷ்டங்களை ரொம்ப பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அவர் கண்களில் லேசாக கண்ணீர் கசிய ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்த்த உடனே அந்த காவலாளிக்குமே ரொம்ப வருத்தமாயிடுச்சு. சரிப்பா ரொம்ப வருத்தப்படாதப்பா, இந்த ஊரிலுமே மக்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல மனிதர்கள் தான், ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாருமே ரொம்ப ஒற்றுமையாக தான் இருப்பாங்க, உன்னையுமே எங்கள் வீட்டு பிள்ளையாக தான் பார்க்குறோம், நீ தயவு செஞ்சு உள்ளே போயிட்டு நீ ஒரு நல்ல இடமா பார்த்து கடைய ஆரம்பி, கண்டிப்பாக நீ நினச்சதான் நடக்கும், நல்லபடியாக வருவோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரை பற்றி நல்ல பெருமையாக சொல்லி அந்த மனிதரை அந்த ஊருக்குள்ளே அனுப்பி விடுறாரு. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த இரண்டாவது காவலாளிக்கு ஒன்றும் புரியலை. அப்படியே பக்கம் வந்து இந்த முதல் காவலாளிக்கிட்ட கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு என்ன ஆச்சு, முதல்ல ஒரு இளைஞர் வந்தார் அவர்கிட்ட நம்ம ஊரை பற்றி கண்ணாப்பினான்னு சொல்லி விட்டுட்டீங்க, நானே ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் எதனால் இவர் வந்து ஊரை தப்பு தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதுவே இரண்டாவதாக இன்னொரு இளைஞர் வந்தார் அவர்கிட்ட ஊரை பற்றி நல்ல விதமாக சொல்கிறீங்க, ஊரில் இருக்கிற எல்லாருமே நல்ல மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல விதமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ ரெண்டு கருத்துக்குமே ரொம்ப முரணாக இருக்குது, என்ன காரணம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரண்டாவது காவலாளி இந்த வயதான காவலாளிக்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, எந்த ஒரு மனிதனுக்குமே அந்த மனிதனோட மனநிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் அவனுடைய சுற்றுச்சூழலுமே இருக்கும். இப்போ முதல்ல ஒரு மனிதன் வந்தார் பார்த்தியா, அவர் இந்த உலகத்தை பார்க்குற அந்த விதமே ரொம்ப தப்பாக இருக்குது, அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சண்டைக்காரங்களாக தான் தெரிகிறாங்க, எல்லாருமே ரொம்ப கெட்டவங்களாக தான் தெரிகிறாங்க, அந்த மனிதர் எங்கே போனாலும் சரி இந்த ஊர் மட்டும் கிடையாது வேறு எந்த ஊருக்கு போனாலுமே அங்கே இருக்கிற மனிதர்களுமே அதே மாதிரி தான் தெரியுவாங்க. அதுவே இரண்டாவது ஒரு நபர் வந்தார் பார்த்தியா, அவருக்கு எல்லாருமே ரொம்ப நட்பாக இருக்கிற மாதிரியும் எல்லாருமே ரொம்ப நல்லவர்களாகவும் தெரிகிறாங்க, இந்த மனிதர் எங்கே போனாலுமே எல்லா மனிதர்கள்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை தான் பார்ப்பார், அதனால தான் இவரை நான் ஊருக்குள்ளே விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி தான், நாம் என்ன கொடுக்குறோமோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை தான் மறுபடியும் பிரதிபலிக்கும். இது மகாபாரதத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, துரியோதனன் நகர்வலம் போகும்போது பார்க்குறவங்க எல்லாருமே கெட்டவங்களாம் தெரிஞ்சாங்களாம், அதுவே கர்ணன் நகர்வலம் போகும்போது பார்க்குற எல்லாருமே ரொம்ப நல்லவர்களாக தெரிஞ்சாங்களாம், அதனால் நீங்கள் பார்க்குற கண்ணோட்டத்தை சரியாக மாற்றிக்கோங்க, கண்டிப்பாக நீங்கள் இருக்கிற எல்லா இடமுமே ரொம்ப அழகாக ரொம்ப அமைதியாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.